हाय वेलकम टू लक्ष्मी समेल अरे इन्नैक्कु नाम इंद वीडियो ला और कषाय रेसिपी दा उंगलोड स्टार्ट पण्णिरुक्केन इंद कषाय वंदु नेंजिसली वरट्टिरुमल तोंडवली அப்புறம் மூக்கடைப்பு மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருந்தது நுரையீரல் பாரம் எல்லா வகையான பிரச்சனைக்கும் இது நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குடிச்சு பாருங்கள் அது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பெரிய வெத்தலை எடுத்துக்கோங்க நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு செய்கிறதுனால அதுக்குரிய அளவு தான் இதில் கொடுத்துருக்கேன் ஒரு பெரிய வெத்தலை பத்து துளசி ஒரு பெரிய ஒரு கற்பூரவள்ளி இலை ஒரு துண்டு சுக்கு ஒரு பூண்டு பத்து மிளகு அதோட ஒரு கொஞ்சமாக சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து வெற்றில வந்து கண்டிப்பாக வேணும் அது இது இதோடைய ரெமெடியை வந்து வெற்றில வச்சு தான் நம்ம இந்த கஷாயமே செய்கிறோம் மற்றது இருந்தாலும் இல்லாட்டாலும் பரவாயில்ல ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நம்ம வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கணும் ரெண்டு கிளாஸ் தண்ணியை நம்ம வந்து ஒரு டம்ளரை வந்து வத்த வைக்க போகிறோம் அதனால் இதில் ரெண்டு கிளாஸ் தண்ணியை கொதிக்க விடலாம் அப்புறம் துளசி அந்த கற்பூரவள்ளி அப்புறம் வெற்றிலை இவ்வளோத்தையும் வந்து ஒரு சின்ன சின்ன துண்டாக பிச்சு எடுத்துக்கோங்க அதை இதோடு சேர்த்துடலாம் அப்புறமா பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன் மிளகு சீரகத்தை நுணுக்கி வச்சுருக்கேன் சுக்கு வந்து நான் அவ்வளவு போடலை அதில் பாதி தான் எடுத்திருக்கேன் இடித்து பாதி தான் எடுத்திருக்கேன் சுக்கு இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஆனால் இஞ்சியை விட சுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதுக்கு இப்போ இது நல்லா கொதிக்கணும் கொதித்து நல்லா வத்தணும் ரெண்டு டம்ளர் வந்து ஒரு டம்ளர் அளவுற அளவுக்கு வத்த விடுங்க அதோட கொஞ்சமாக பனக்கல்கண்டு பனக்கல்கண்டு தான் சேர்க்கணும் வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் பனக்கல்கண்டு அந்த தொண்டை வரம்பு எல்லாமே சரியாகும் அதோட ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி இப்போது அந்த தண்ணி பாதியை வற்றிட்டு இப்போ இது ரெண்டையும் போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது போட்டதுக்கப்புறம் கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுட்டு வெது வெதுப்பான சூட்டில் இதை குடிக்கணும் இது வந்து ஆற வச்சு குடிக்கக்கூடாது இது வந்து ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் நீங்கள் வந்து சும்மாவே வாரத்துக்கு ரெண்டு தடவை வந்து இப்படி பண்ணி குடிக்கலாம் அதுபோக இது வந்து ஒன்று வந்து சாயந்தரம் ஈவினிங் டைமில் காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக எம்டியாக எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னுக்குட்டி சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழித்து இதை எடுத்துக்கோங்க அப்போதான் வந்து இது நல்லா உடம்பு கேட்கும் இதை குடிச்சு பாருங்கள் தலைவலிலாம் நல்லா ரிலீஃப் ஆகும் இதை இந்த கஷாயத்தை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அது எந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் கொடுத்ததுங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் Thank you for watching.